வணக்கம் நண்பர்கள். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, வாழைப்பழம் தான். இது வந்து மஞ்சள் வாழைப்பழம், கற்பூரம், ரஸ்தாளி, இது மாதிரி ஒரு 4 வெரைட்டி இருக்குது பழம். வந்து பூம்பழம் இதெல்லாம் வச்சுருக்குறோம். இது வந்து மொத்தத்தில் எப்படின்னா, ஒரு 3 விதமாக வந்து இந்த பழத்தை வந்து பழுக்க வைக்கிறாங்க. ஒன்று வந்து இயற்கை முறையில் பழுக்க வைக்கிறாங்க. இயற்கை முறையில் எப்படி பழுக்க வைக்கிறாங்கன்னா, ஒரு ரூமில் வந்து வாழைத்தார் மொத்தத்தை அடிக்கிட்டு உள்ளே வந்து என்ன பண்ணுவோன்னா, ஊதுபத்தி ஏற்றிட்டு அந்த ஹீட்டு வர்றதுக்காக மொத்தமாக ஃபுல்லாக லாக் பண்ணிவிட்டு வெளியே வந்து பேப்பர் ஒட்டி விட்டுருவாங்க. அது ஒரு 12 மணி நேரம் வச்சுருந்தாலே இயற்கையாகவே வந்து பழுத்துரும். அது வந்து நம்ம சாப்பிடலாம். அப்படி இல்லைனா ஒருத்தவங்க வந்து இந்த எருவு சொல்கிறாங்களா, சாணி விரவு, அந்த எருகு வந்து கொளுத்தி அந்த ஹீட்டு வச்சு அதில் வந்து பழுத்துடும். அது வந்து இயற்கை முறை தான், அது சாப்பிட்லாம். அதுக்கு மாறாக என்ன பண்ணுறாங்கன்னா, ஒருத்தவங்க வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணுறாங்க. ஸ்ப்ரே வந்து இந்த எத்திப்போன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசிட் இருக்குது. அதில் வந்து என்ன பண்ணுறாங்க, தண்ணி மிஸ் பண்ணிவிட்டு அப்படியே தாரில் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா 2 மணி நேரத்தில் வந்து பழுத்துரும். இன்னொரு 3வது முறை வந்து கல் போடுறாங்க, கார்பெட் கல்னு சொல்லுவாங்க, அந்த கேஸ் கல் இருக்குதுல்ல, அது வந்து கேஸ் வெல்டிங்காக யூஸ் பண்ணுவாங்க. 2 மணி நேரத்தில் பழுத்துடும் அப்படிங்கிறதுக்காக அது வந்து தவறாக யூஸ் பண்ணுறாங்க. எதுக்கு அது மாதிரி தவறாக யூஸ் பண்ணுறாங்கன்னு இப்போ வந்து வாழைத்தார் வந்து சேலத்தில் வெட்டுறாங்கன்னா சென்னைக்கு வர்றதுக்கு அப்படியே பழமாக ஏற்றுனாச்சுன்னா வர வழியில் எல்லாம் வேஸ்ட் ஆகிடும், நசுங்கிடும். அதனால் காயாக வந்ததோ இவங்க 2 மணி நேரத்தில் படுக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த ஆசிட் தண்ணியில் மூக்கிறாங்க. அப்படி இல்லை கார்பெட்டு கல்லில் போட்டு பழுக்க வச்சிடறாங்க. அது வந்து உடம்பு கெடுதல் தான் அது. இது அப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, இந்த மஞ்சள் பழம் கற்பூரம்லாம் இருக்குதுல்ல, இந்த பழம் பாருங்க மஞ்சளாக இருக்குதா, காம்பு வந்து பச்சையாக இருக்கணும். பச்சையாக இருந்ததுன்னா நான் இயற்கையாக தான் பழுக்க வச்சது தான் அது. பழமும் அதே சைஸ் பாருங்க, பழம் அதே கலரு, இந்த காம்பு வந்து அதே கலர் இருக்குதுல்ல. இதெல்லாம் வந்து கல் போட்டு பழுக்க வச்சுது. எல்லாம் ஸ்ப்ரே பண்ணி இந்த எத்திப்போன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ப்ரே இருக்குது கெமிக்கல், அதை வச்சு சாப்பிட்ருவாங்க. இதெல்லாம் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, முதியோர்லாம் வந்து முன்னெல்லாம் வந்து நம்ம தாத்தா பாட்டிலாம் வந்து இந்த வாழைப்பழ தோல் சாப்பிடுவாங்க, நிறைய நார் சத்து இருக்குன்னு. அது மாதிரி இதெல்லாம் வந்து தொடர்ந்து சாப்பிட்டா வந்து பிரச்சனை வரும், இல்லை கேன்சர் கூட வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் நீங்கள் வாழைப்பழம் வாங்கும்போது என்ன பண்ணலான்னு பார்த்து வாங்குங்க. இந்த மாதிரி பச்சை வாழைப்பழம் மஞ்சளாக இருக்கணும், இந்த காம்பு வந்து பச்சையாக இருக்கணும். இந்த பாருங்க, இதெல்லாம் இயற்கை கிராமத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்தது. ரெண்டு பழம் அவங்ககிட்ட தனியாக கேட்டு வாங்கியிருந்தேன். இது நல்ல ஒரிஜினல் தான். அது பச்சை கலரில் இருக்கு பாருங்கள், காம்புலாம் பச்சை கலராக இருக்குதா. இது இந்த பழ கலர்லேயே காம்பு இருந்துச்சுன்னா, இந்த பாருங்க, இது வந்து பழ கலர்லேயே காம்பு இருக்குது, ஸ்ப்ரே பண்ணியிருக்கிறாங்க. அது இது சாப்பிடக்கூடாது. தோலெலாம் சாப்பிட்டா கூட ரொம்ப ஆபத்து தான் அது. இன்னொரு வழி கூட இருக்குது, நம்ம எப்படி வந்து இது வந்து கல் போட்டு பழுக்க வச்சுருக்கிறாங்களா, இல்லை எத்தி போன அந்த ஸ்ப்ரே பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு சூப்பர் ஐடியா இருக்குது. என்ன பண்ணலான்னா, அந்த பழத்தை எடுத்து தண்ணியில் போட்டாச்சுன்னா, ஸ்ப்ரே பண்ணியிருந்தாலோ இல்லை கல்லில் போட்டு பழுக்க வச்சுருந்தாலோ என்ன ஆகுனா, பழம் வந்து மிதந்துடும். அதிலே தெரிஞ்சு இப்போ ஒரு பழம் ஒரு எக்ஸ்ட்ரா காமிச்சு பார்த்தீங்களா, இது வந்து கல் போட்டுருக்குதுன்னு சொல்லிட்டு கல் போட்டு பழுக்க வச்சுருக்கிறாங்க, நல்லா தெரியுது இது. ஏன்னா காம்பு வந்து அதே கலர், பழம் என்ன கலரோ அதே கலர் தான் இருக்கு பாருங்க, பழம் என்ன கலரோ அதே கலரில் தான் இருக்குது. இது வந்து அப்படியே இருக்குது, தண்ணியில் போடுறேன் மிதக்கும்னு நினைக்கிறேன், ஆனால் மிதச்சி இது தெரியும், பார்த்தாலே தெரியும் இது. ஆனால் பார்க்குறதுக்கு நம்மளை ஏமாற்றுவாங்க. இருங்க, தண்ணியில் போடுறேன் மிதக்கும் பாருங்க. ஆ சூப்பர், மிதஞ்சிருச்சா கரெக்டாக நான் சொன்னது. இது வந்து டூப்ளிகேட், அதை வந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்கிறாங்க. அந்த எத்யூபியோன்னு இப்போ ஸ்ப்ரே பண்ண இது சாப்பிட்டாச்சுன்னா கேன்சர் வரும். தயவுசெய்து நீங்கள் பழம் வாங்கும்போது என்ன பண்ணுங்க, அந்த காம்பு வந்து பச்சை கலரில் இருந்தால் பார்த்து வாங்குங்க. பழத்தை பார்த்தாலே நல்லா கண்டுபிடிச்சிருவேன். ஒரு நிமிஷம் இருக்கும். இன்னொரு பழம் சொன்னல, கிராமத்துலேருந்து வாங்கினது சொன்னல, இந்த காம்பு பச்சையாக இருக்குதா, இது வந்து பழம் வந்து உள்ளே போயிடும் பாருங்க, மிதக்கவே இல்லை, கீழே போயிடுச்சு. அது ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பழம் வாங்கும்போது கொஞ்சம் உஷாராக பார்த்து வாங்குங்க. ஏன்னா இந்த கல் வச்ச பழம் அப்புறம் ஸ்ப்ரே பண்ண பழம் தொடர்ந்து சாப்பிட்டாச்சுன்னா கேன்சர் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.